నంబర్ల అటువైపు ఉండొచ్చు కానీ జనం మొగ్గు మాత్రం పన్నీర్ సెల్వం వైపే ఉందన్నారు ఆయన మద్దతుదారులు. ఎంజీఆర్ జయలలిత వారసుడు పన్నీర్ సెల్వమేనని చెప్పారు తమిళనాడు మంత్రి పాండ్యరాజన్. సెల్వం కు సపోర్ట్ ఇస్తున్న ఎమ్మెల్యేలు నేతలతో కలిసి మీడియాతో మాట్లాడారు. పరిస్థితులు త్వరలోనే మారుతాయని పన్నీర్ సెల్వం కు మద్దతు కూడగడతామని చెప్పారు సపోర్టర్స్. అమ్మ పాలనకే ఎంతో మంది ఎమ్మెల్యేలు సపోర్ట్ గా ఉన్నారని కానీ ఓ కుటుంబం చూపిన దారిలో నడిచేందుకు సిద్ధంగా లేరని అన్నారు. ஆட்சியையும் கட்சியையும் கைப்பற்றக்கூடிய எல்லா முயற்சிகளையும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆன்ம பலத்தினால் முறியடிப்போம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். கண்டிப்பாக அடைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் தங்களுடைய மனச்சாட்சிப்படி வாக்களிக்கும் பொழுது பலரும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சிக்காக வாக்களிப்பார்களே தவிர ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை இவர்கள் நம்பினார். Proxies may have the numbers, but OPS has the goodwill. அதைத்தான் அறிவாளர் பாண்டியராஜன் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். நிச்சயமாக பொன்னரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகம் எங்கும் பயணம் செல்வார்கள். அந்த இரண்டாவது நீதிப்பயணம் அந்த ஓபிஎஸ் அவர்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். அந்த நீதிப்பயணம் வெற்றி பெறும்,